தமிழகம் தற்பொழுது திகழ்ந்து வருகிறது, நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. தேசத்தின் தலைநகரில் பாரத பிரதமர் அவர்கள் சுப்பு உள்ள போதாத மூவர்ண தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. கண்காணிப்பாளர் செய்யப்படுகிறார். அவரை தொடர்ந்து ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் திரு ஜாகீர் உசேன் அவர்கள், ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் திரு ஏ ஜெயவேல் அவர்கள், முதல் படை கமாண்டர் திரு எஸ் சத்யமூர்த்தி துணை ஆய்வாளர் அவர்கள், படை இரண்டு கமாண்டர் திருமதி சரண்யா அவர்கள் துணை ஆய்வாளர், படை மூன்று கமாண்டர் திரு பி வெங்கடேசன் துணை ஆய்வாளர் அவர்கள், புள்ளி ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்ட துணை ஆய்வாளர் திரு நாட்டின் எல்லையை காக்கும் பணியில் ராணுவமும் உள்நாட்டு பாதுகாப்பினை உறுதி செய்வதில் காவல்துறையும் உறுதுணையாக இருக்கிறது. பொதுமக்கள் மகிழ்ச்சியோடும் சுதந்திரம் தொடர்ந்து ஒபீடியன்ஸ் கட்டளைக்கு கீழ்ப்படிகள். பொய்கை பவானி சீமா பொய்கை ஆறு பதக்கங்களை பெற்று மாவட்ட காவல்துறைக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய சீமா பொய்கை மற்றும் பவானியை பாராட்டி மகிழ்கிறோம். அகில இந்திய அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்று இதுவரை இரண்டு முறை பரிசு பெற்றிருக்கக்கூடியவை இந்த மூன்று மோப்ப நாயகர்களும். பயிற்சியாளருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவை செயல்படும் அதிசயம் லக்கேஜ் மற்றும் பேகேஜ் சர்ச் வெடிபொருள்களை வெடிபொருள் வைத்திருக்கக்கூடிய பைப்புகளை கை கூர்ந்து இடம் சாருமாறு அன்போடு வேண்டுகிறோம். பொதுமக்கள் பார்வையாளர்கள் கலை குழந்தைகள் அனைவரும் அவரவர்களிடம் சென்று ரசிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். இப்பொழுது பவானி பையை கண்டறிந்து வெடிமருந்திருக்கிற பையை கண்டறிந்த சாகசத்தை நிகழ்த்தியிருக்கிறார். தமிழ்நாடு அளவில் சென்ற ஆண்டு நடைபெற்ற திறனாய்வு போட்டியில் இதே புகைப்படம் எடுக்கிற போது உயரம் வாரியாக உங்களை நீங்கள் வரிசைப்படுத்திக் கொண்டு நேர்த்தியாக ஒரு வரிசை உட்கார்ந்தும் ஒரு வரிசை மண்டியிட்டும் ஒரு வரிசை நின்றும் விரைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள உங்களை நீங்கள் தயார் செய்து கொண்டு
மாவட்ட ஆட்சியர் அருகிலே வர அன்போடு வேண்டுகிறோம். அபாரம், எப்படி இத்தனை துல்லியமாய் கண்டறிந்தது என்கிற வியப்போடு பார்வையாளர்கள் ரசிக்கின்றனர். மனிதனை காட்டிலும் பல மடங்கு மோக கண்டறிகிற முயற்சியில் மோப்பனாய் சீமா மீண்டும் பத்து நிமிஷம் வந்துருக்கு. ஆமா, இப்பதான் எடுத்து ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது மிகச்சரியாக கண்டறிந்த அடி மருந்தினை பொருத்துகிறார். ஆமா, ரெக்கார்டிங் கிடைக்க இது வழக்கமாக பயிற்சி பெறுகிற இடம் அல்ல, புதிய இடம். பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முயற்சிக்கிறது பவானி. வாகனத்தினுடைய அனைத்து புறங்களிலும் தன்னுடைய மோப்ப உணர்வை கொண்டு சுற்றி பார்த்து கொண்டது. வெடிமருந்து இருப்பதை கண்டறிந்தவுடன் உடனடியாக குறைத்து தன்னுடைய பயிற்சியாளரை அறிவிப்பு செய்கிறது. மோப்பனாய் பவானிக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். அடுத்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடி தான் செல்லும் பாதையில் தடைகள் இருந்தாலும் தாவி செல்லும் என்பதை நிரூபிக்கும் விதமாக தடைகளை தாண்டுகிற போட்டி. பயிற்சியாளர் வீசி எறிந்த பந்தை துப்பறியும் மோப்பனாய் சீமா ஓடி சென்று அடுத்து வந்து அவரிடமே மீண்டும் பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களுக்கும் அவர்களை நெறிப்படுத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த காவல்துறையையும் நாமக்கல் மாவட்ட நிர்வாகமும் பொதுமக்களும் பாராட்டி மகிழ்ந்தனர். கலை நிகழ்ச்சிகள் வழங்கிய கண்மணிகளுக்கு